புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு ஆத்மா, ஒரு உயிர் சக்தி ஆத்மா, ஒரு உயிரோட்டமான உயிர் சக்தி, ஒரு உயிர் பொருள், குட்டி புள்ளி, குட்டி அணுவை விட குட்டியாக ஒரு குட்டி புள்ளி, நட்சத்திரம், ஜொலிப்பு ஆத்மாவோட வடிவம், அதோட உருவம், அதோட அமைப்பு. அது இருக்கிற இடம் நெற்றியில் பொட்டு, நெற்றி பொட்டு வைக்கிற இடத்துல நம்ம கண்களுக்கு பின்னாடி இரண்டு புருவங்களுக்கு மதியில் இருக்குன்னு இது எல்லாம் சொன்னது யார்? சிவபாபா சொன்னார். ஆத்மா பற்றி தெரியாது, ஆத்மா சொல்கிறோம் தெரியாது, ஆனால் கடவுளே வந்து புரோட வீடு பறந்தாமல் இடத்துலேருந்து கீழே இறங்கி கலியுகத்தில் இறுதி வந்து சிவபகவானே வந்து ஆத்மாவையே அதோட வேலை என்ன, ஆத்மா செய்யக்கூடிய வேலை என்ன, என்ன செய்ய வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு, அனைத்தையும் சிவபாபா புரிய வச்சார். ஆத்மாவோட இயற்கையான குணம், இயற்கை தன்மை, உருவாகி உருவாக்கப்பட்ட ஆத்மாக்குள்ளே இருக்க இயற்கையான குணம் சிவபாபா ஆத்மா உணர வைக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் பல வழி பல விதத்தில் சொல்கிறாரு. ஆத்மா நடிக்க வந்திருக்கு, நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க, ஒவ்வொரு நடிப்பையும் பாருங்கள், இது வந்து உருவாகி உருவாக்கப்பட்டது, இப்படி தான் நடக்கணும், உருவாக்கப்பட்டிருக்கு, இது தான் நடக்கணும், இந்த நேரம் உருவாகியிருக்கு, இது எப்படி ஏன்னு கேட்க முடியாது, அதுதான் இயற்கை, இயற்கையோட சட்டம், இயற்கையோட விதி, இயற்கைக்கு நம்ம விதிக்கு ரூல்ஸ். சிவபாபா கட்டுப்பட்டிருக்காரு, ஆத்மா நீங்களும் கட்டுப்பட்டிருக்கீங்க, இது ஒரு விளையாட்டு தான், இதில் பயப்பட வேண்டாம், விளையாடுங்க, திக்கிரியமாக விளையாடுங்க, திக்கிரியம்ன்ற சக்தி உங்களுக்கு இருக்குது, அந்த சக்தியை வெளியில் கொண்டு வரதுக்கு தான் பாபா இப்போ நம்மளை பல வழிகளை ஆத்மா சொல்லி புரிய வச்சு முன்னேற்றம் அடைகிறதுக்கு நிறைய நிறைய யுக்தி கொடுக்குறாரு, நிறைய வழிமுறை கொடுக்குறாரு. வழிமுறை பாபாவோட வாணி, அதில் தான் வாணியில் தான் நமக்கு வழி இருக்குது. இந்த வழி என்ன, நமக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க வருது, நமக்கு தெரியாது, ஆனால் பாபா வந்து வாணியில் சொல்கிறாரு, ஏன்னா அவர் சர்வசக்திவான். பாபாவோட முரளியில் வழி இருக்கும், யுக்தி இருக்கும், அதுக்கு தான் முரளி டெய்லி படிக்கணும், டெய்லி கேட்கணும், ஒரு நாலஞ்சு தடவை படிக்கணும், முரளியை கேட்கணும், யாருக்கு எப்படி டைம் இருக்கோ கேட்டே ஆகணும், அப்போ தான் அதில் வழி தெரியும், நமக்கு வழி இருக்குது. சர்வசக்திவான் பாபா சொல்கிறாரு அப்படின்னா, சர்வசக்திவான் ராமா நன்மைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, இதில் நன்மை அடங்கியிருக்கு, நன்மையோட நீங்கள் இதை பாருங்கள், ஆத்மா நடிச்சு தான் ஆகணும், இந்த தேகத்தில் இருக்கிற வரைக்கும் நடிச்சு தான் ஆகணும், எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா உடம்பு ஆத்மா இப்போ எப்படி இருக்குது, இணைந்து இருக்குது, அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாகணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். பாபா வந்து இப்போ சொல்கிறாரு, ஆத்மா தனி தேகம் தனி, ஆனால் உடம்போடு தான் இருக்குது ஆத்மா, கர்ம கணக்கு இதை முடிக்கணும், ஆத்மா தூய்மை ஆகணும், இன்னும் தூய்மை ஆகலை நம்ம, அதுக்கு தான் பாபா வழி சொல்கிறாரு, வாணியில் சொல்கிறாரு, முயற்சி செய்ய சொல்கிறாரு, சக்தியை கொடுக்குறாரு, அவர்கிட்டேருந்து சக்தியை வாங்கணும், அது எந்த இடத்துல நம்ம அந்த சக்தி எதுக்கு எந்த இடத்துக்கு தேவைப்படுது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆத்மாவுக்கு பாபா சக்தியை கொடுத்து எது ஆத்மாவுக்கு நல்லது, எது எப்படி ஆத்மாவோட நேச்சுரல் குணம், அதாவது ஆத்மா சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுது, அதுதான் அதோட இயற்கை, சந்தோஷமாக இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்குது, லேசாக இருக்குது ஆத்மா. சத்தியுகத்தை இப்போ கொண்டு வராரு பாபா, இப்போ நீங்கள் லேசாக இருக்கிறது ஆத்மா அப்படின்னு நினச்சி அனைத்து சக்திகளையும் பாபாவிடம் வாங்கி நம்ம
நிரப்பிட்டுருக்கோம், ஃபுல் பண்ணிகிட்ருக்கோம் சக்திகளை. இந்த சக்தியோடு அப்படியே நம்ம சத்தியுகத்துக்கு பாபா அனுப்ப போகிறாரு. அதில் எவ்வளோ சக்தி நம்ம எப்படி நம்ம வந்து வச்சுருக்கோம், ஆத்மாவில் எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போது சத்தியுகத்தில் கோபமே என்னன்னே தெரியாது, கோபமே பட மாட்டாங்க, கோபம்னா என்ன தெரியாது. அப்போது நம்ம இங்கே எப்படி இருக்கணும், கோபப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் ஆள் மனசுக்கு புரியாது. மேல் மனசு, இந்த மனசு மேலே இருக்கிற மனசு புரிஞ்சுக்கிறது ஓரளவுக்கு மனசுக்கு தெரியுது, மேலே இருக்கிற மனசு பார்க்குது, தெரியுறது, அதுக்கு அந்த சக்தி இருக்குது, இது வந்து இப்படி தான் இருக்கணும் நம்ம, இதான் நல்லதுன்னு. ஆனால் தெரியும் மனசுக்கு கோவப்பட்டால் நல்லது கிடையாது நமக்கு. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன, மனசுக்கு கோவப்படுறது நல்லது இல்லைன்னு தெரியுது, தெரியுது. ஆனால் நம்மளால் முடியுதா, மனசால் முடியுதா? கோவப்படுற எண்ணங்கள் தானே அங்கே வந்துட்டுருக்கு. புத்தி சரின்னு அங்கே போய் சமஸ்காரத்துக்கு போகுது, புத்தியும் சரி சொல்லுது, சமஸ்காரமும் சரி சொல்லி அது நம்ம ஆத்மாக்குள்ள அந்த சக்தி என்ன அதிர்வோட சக்தி, கோபம்ன்ற அதிர்வு சக்தி ஆத்மாக்குள்ளே என்னாகுது, மனசுக்குள்ள புத்திக்குள்ள சமஸ்காரத்துக்குள்ள ஆள் மனசுக்குள்ள கோபம் படணும், படுற அது படுது நேச்சுரல். அப்படி அது பாட்டுக்கு இயற்கையாக வருது, ஏன் வருதுன்னே தெரில, அது வருது. நம்மளால் அந்த சக்தியே கிடையாது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம செய்யக்கூடாது, நிறுத்து அப்படி சொன்ன ஆத்மா நிறுத்து சொல்லுது மனசுக்கிட்ட, நிறுத்து கோவப்படாத, கோவப்படுறது நல்லதில்லை ஆத்மா சொன்னால். மனசு எங்கே கேட்குது, கேட்கலையே, ஏன் கேட்கல? அதாவது ஆத்மாக்குள்ள நேச்சுரலாக இயற்கையாகவே தெய்வீக குணங்கள், நல்ல சக்திகள், தெய்வீகமான அதாவது நல்ல ஒரு எண்ணங்கள், ஆத்மாவோட சக்தி எண்ணங்கள். ஒன்று நல்ல எண்ணங்கள் சக்திகள், இன்னொன்று தேவையில்லை கெட்ட எண்ணங்கள், அது ஒரு சக்திகள். இந்த ரெண்டு சக்திகள் ஆத்மாக்குள்ளே நிறைஞ்சிருக்கு, நேச்சுரலாகவே உருவாக்கப்பட்டிருக்குது ஆத்மாவில். இது ஏன் கேட்கக்கூடாது, பாபா சொல்கிறாரு இது அப்படி தான், இது உருவாகி உருவாக்கப்பட்டது ஆத்மான்ற அந்த குட்டி புள்ளி, குட்டியாக இருக்கக்கூடிய அந்த குட்டி புள்ளி, குட்டி புள்ளி பார்க்குறதுக்கே நமக்கு எவ்வளோன்னு இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பதிவு. பாபா தான் சொல்வார் இது அதிசயமான பொருள், இது அதிசயமான ஒரு நுண்ணிய குட்டி நட்சத்திர பொருள், குட்டி அதோட உருவமே ஒரு சின்ன ஒளியாக, குட்டி ஒரு குட்டி லைட்டு, குட்டி லைட்டு வேணால் நினச்சிக்கலாம். ஆத்மா அப்படின்றத நம்ம உணர்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக குட்டி லைட்டு, ஒரு குட்டி லைட் இருக்கும், குட்டி லைட் இருந்தால் எப்படி இருக்கும் அதை நினச்சிக்கோங்க. குட்டி குட்டிகளும் குட்டி, ஆனால் அதோட பவர் பயங்கர பவர் சக்தி, இது எவ்வளோ அதிசயம் ஆச்சரியமாக இருக்குதுன்னு அதுதான் பாபா சொல்லுவார் அடிக்கடி வாணியில். இது ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது, இந்த ஆத்மாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ ஒரு அதிசயமான பொருளாக இருக்குது, எவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குதுன்னு பாபா வந்து பாபா எப்படி அவ்வளோ அதிசயம்னுவார். இவ்வளோ ஒரு குட்டி பொருள், குட்டி லைட்டு, இங்கே வந்து குட்டி லைட்டில் அவ்வளோ வெளிச்சம்லாம் இருக்காது, ஆனால் அந்த லைட்டில் பவர் இருக்குது, பயங்கர சக்திகள் இருக்குது. அது அப்படி தான், இங்கே இருக்கிறது இப்படி தான், இதுதான் அதிசயம். அதிசயம்னா இதுதான் அதிசயம். இப்போ அதிசயம் இல்லை, இது அதிசயத்தில் வரணும்னா அப்படி தானே இருக்கணும். அதிசயம்னா என்ன, வித்தியாசமாக இருக்கணும், எது மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அதுதான் இது அதிசயம். குட்டி கண்ணுக்கே தெரில, குட்டியாக இருக்குது, குட்டி புள்ளி லைட்டுன்னு வார் பாபா, குட்டி லைட் ஒளி சொரூபம், குட்டி நட்சத்திரம் ஜொலிப்பு, ஆனால் பவர் அவ்வளோ சக்தி. இதை நினைக்கிறதுக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கும், நினச்சி ஃபீல் பண்ணணும். ஆத்மா குட்டியாக இங்கே உட்காந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே பதிவுகள் இருக்குது, அதுக்குள்ளே அவ்வளோ பதிவுகளோடு வந்திருக்கோம் ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஆத்மாவும் அதோட பதிவை வச்சுட்டு வந்திருக்கு. நம்மளாக உருவாக்கலை இந்த பதிவு, நம்மளாக கேட்கல, அதுவா அனைத்தும் நடக்குது நன்மைக்கு பாபா சொல்கிறாரு. நீ ஒன்றுமே பண்ண வேணாம், அதுவா நடக்கும் எல்லாமே, பதிவு இருக்குது உள்ள.
எண்ணங்கள் தான் சக்திகள். இந்த அதிர்வு சக்தி, நம்ம பேசுகிறோம் ஒரு சத்தம், ஒரு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சக்தி. அது இந்த அஞ்சு தத்துவங்கள் காற்று மூலமா எதிரொலிக்குது. ஒளி, அதுக்கு இந்த உடம்பு வேணும். இந்த ஆத்மா உள்ளே வந்து உடம்பு மூலமா தான் தன்னைத்தானே உணர்ந்து கொள்கிறது. அது வரைக்கும் தான் யாரு, நம்ம என்ன, எங்கேருந்து வந்தோம், என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கோம் தெரியாது. இந்த கடைசியில் தான் அதுவும் யாருக்கு தெரியுது, 33 கோடி தேவதை ஆத்மா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க, உணர்ந்து கொள்கிறார்கள், உணர்ந்துக்கிறாங்க. மற்ற ஆத்மாக்கள் கிட்ட சொன்னோன்னா ஆத்மா அப்படி சொல்லுவாங்க. அந்த நடிப்பு அவங்ககிட்ட இருக்குது, பேச்சளவில் சொல்லக்கூடிய நடிப்பு அவங்களோட ஆத்மாவில் பதிஞ்சிருக்கு. அந்த ஆத்மான்ற சக்தி பதிஞ்சிருக்கு, சக்திக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கு. ஆத்மா சொல்வாங்க, ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடுச்சு இறந்துருச்சுன்னுவாங்க. அந்த பதிவு தான் அவங்கக்குள்ள இருக்கு. ஆனால் நமக்கு இருக்கிறது எப்படிப்பட்டது, இந்த ஆத்மா தன்னைத்தானே புரிந்து கொள்கிறது. அதுக்கு பாபா சக்தியை கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும். சாதாரணமாக எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சக்தி கிடையாது, இல்லை, அந்த சக்தி இல்லை ஆத்மாக்குள்ள. அந்த சக்தி பாபா கொடுக்குறாரு, பாபாவோட வேலை அது. அவர் வந்து அவர் செய்கிறாரு. பரமாத்மாக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது, அவரும் வராரு, அவரும் சொல்கிறாரு நானும் வரணும், இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும், சர்வ சக்திகள் என்னிடம் இருக்குது, அந்த சக்திகளை உங்களுக்கு கொடுத்து நான் யார் பரமாத்மா யாருன்றத பரமாத்மாவோட குழந்தைங்க மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, குழந்தையாக தத்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆத்மாவை அவர் எடுத்திருக்காரு, தத்தெடுத்திருக்காரு, அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அவர் அந்த சர்வ சக்திகளையும் கொடுக்க முடியும். அப்படி தான் நாடகத்தில் அவருக்கும் இருக்குது, பதிவாயிருக்கு. என்னோட பரமாத்மா ஆத்மாக்குள்ளேயும் அவருக்கு சொல்கிறாரு, எனக்குள்ளே இதுதான் இருக்குது, இதுதான் பதிவாயிருக்கு. இதை அதனால் பரமாத்மா சர்வசக்திவான், குழந்தையாக இருக்கும் இவ்வளோ சர்வசக்திகளை கொடுக்குறாரு. நம்ம வந்து அந்த சக்திகள் எல்லாத்தையுமே நடித்து இவ்வளோ நல்ல சக்திகளை வச்சுருந்த ஆத்மா, நம்ம எண்ணங்கள் நல்லதை கொடுத்து பேசுறது, சத்தியத்தில் கொஞ்சமாக தான் பேசுவாங்க, எண்ணங்கள் கொஞ்சமாக இருக்கும். அந்த சக்திகள் அவ்வளோ சர்வசக்தி தூய்மையாக இருக்கும், அவ்வளோ சக்தி இருக்கும் எண்ணத்தில், பேச்சில், எல்லாமே குறைவாக இருக்கும், நிறைவாக இருக்கும். பவர் சக்தி அவ்வளோ இருந்த சக்தி இப்போது அப்படியே குறைஞ்சிருச்சு, இயற்கையாகவே ஆத்மால சக்தி பாவம் குறைஞ்சிருச்சுன்றார். உங்கள் சக்தி இப்போது இல்லை. ஓ, ஆத்மாக்குள்ள இன்னொரு சக்தி அடுத்து, இது வந்து ஆத்மாவில் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது, அதோட இயற்கை சுபாவம் அதுதான், அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கவே முடியாது. நம்ம பாபா குழந்தை ஆகும்போது, பாபாவோட நினைவில் இருக்கும்போது ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட பழக்கம் அப்படி, சுபாவம் அப்படி. ஏன்னா இந்த நல்ல சக்தியோட சக்தி முடிஞ்சிடுச்சு, அடுத்த சக்தி என்ன, மாயை ராவணனோட சக்தி ஆத்மாவில் இருக்குது. இது வந்து நல்ல சக்தி கிடையாது, நன்மை செய்கிற மாதிரி இருக்க சக்தி, ஆனால் நம்மளை ஏமாத்துகிற சக்தி அது. நன்மை செய்துன்னு நினச்சி ஒன்று நம்ம செஞ்சது எல்லாமே தப்பு, அது ஆத்மாவுக்கு தெரியலை, அந்த சக்தி இல்லை. பாபா இப்போ அனைத்தையும் அந்த சக்திகளையும் கொடுக்குறாரு. சர்வசக்திவான் பாபா இப்போ வந்துட்டார், தன்னுடைய குழந்தைங்களோட பழைய சக்திகள் அனைத்தும் பாபா இப்போ ஆத்மாக்குள்ளே நிரப்புறாரு. நாம் பாபாவிடமிருந்து அந்த அனைத்து சக்திகளையும் இப்போ நம்ம ஃபுல் பண்ணுறோம். அந்த ஆத்மா அப்படின்ற ஒரு பேட்டரியை நம்ம சார்ஜ், பாபாவோட சார்ஜ், பாபா கிட்ட நம்ம சக்தி வாங்குகிறோம். பாபாவோட சக்தி அதிர்வுகள்,
வைப்ரேஷன், ஆத்மாக்குள்ள ஊடுருவம். அந்த ஊடுருவம் போது நமக்கு அதிர்வுகள் தெரியும், அதுதான் சக்தி கிரணங்கள், சக்தி அதிர்வுகள். பாபா எண்ணத்தில் சக்தி கொடுக்க, பாபாவோட எண்ணத்தை முரளியாக சொல்கிறாரு. அந்த முரளி நம்ம கேட்கும் போதே அதில் தேவையான சக்தியை பாபா ஆத்மாவுக்கு கொடுத்துட்றாரு. அப்படியே அதிர்வு, அந்த அதிர்வுகள் அப்படியே ஆத்மாக்குள்ள நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த அதிர்வுகள் என்ன அதிர்வுகள், தூய்மையான என்ன அதிர்வுகள் பாபாவிடமிருந்து அந்த வாணியில் நமக்கு கிடைக்குது. ஆத்மா அந்த அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். அது சூரியன், ஞான சூரியன். எப்படி சூரியனிடமிருந்து கிரணங்கள் நம்மளோட தேகத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஊடுருவது. அந்த தேகத்துக்குள்ளே இருக்கிற அந்த தோல், தோல் மூலிமா அதில் வந்து சின்ன 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 ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னு வாங்க. அது அந்த தோல் வழியாக நமக்கு வெளியில் வேர்வை சுரப்பி வரும். அந்த தோல் வழியாக கழிவுகள் வெளில போகும் அப்படின்னு இந்த தேகத்தில் இருக்கிற மாதிரி ஆத்மா வந்து எப்படி வரும். ஆத்மா, ஆத்மான்ற உருவம் ஒரு சின்ன புள்ளி தான், அதுக்குள்ளே இந்த அதிர்வுகள் தான் வேலை நடக்குதுன்றார் பாபா. இந்த என்ன அதிர்வுகள், பரிமாற்றம், சக்தி கிரணங்கள், தேவையில்லாத என்ன அதிர்வுகள், ஜி விகாரங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், கெட்ட சிந்தனைகள், தப்பான பழக்க வழக்கத்தோட என்ன அதிர்வுகள், எல்லாமே ஆத்மாலேருந்து வெளில வரும். இதான் பாபா சொல்வார், அது விஷம்னு சொல்லுவார். அஞ்சு விகாரத்தோட விஷம், விஷத்தை பாபா எடுக்கிறாரு. பாபா விஷத்தை நம்ம ஆத்மாலேருந்து எடுக்கிறத நம்ம நல்லா உணரலாம். அந்த அதிர்வுகள் வெளியில் போகிறத நம்ம நல்லா தெரியும் பாபாவோட யோகா பண்ணும்போது, நினைவு பண்ணும்போது. பாபாவோட நம்ம யோகா பண்ணணும், சொல்லணும், அவரோட பேசணும். அமிர்த வேளையில் வாணி படிக்கும்போது அந்த சக்தி தெரியும், நமக்கே தெரியும், ஆனந்த கண்ணீர் வரும். அப்போது பாபாவோட சக்தி ஆத்மா உள்ள எடுத்துக்கிச்சு, கெட்ட சக்தி பாபா எடுத்துக்கிட்டாரு. பாபா எடுத்து அந்த ஆத்மாக்குள்ள என்ன பண்ணுவார்னா, அந்த ஆள் மனசுக்குள்ளே மெர்ஜ் ஆகிடும், அதாவது மறந்து போயிடும். வெளியில் வரும், பாபா எடுப்பார், எடுத்து அது அப்படியே மறந்தே போயிடுவோம். நம்ம அந்த சக்தியை வந்து நமக்கு இருக்குது, நம்ம இருந்தோம், இப்படி இருந்தோம் அப்படின்றத மறக்க வச்சிருவார். அந்த ஒரு ஒரு சக்தியை நமக்கு மறந்து போயிடும், எடுத்துருவார். இப்போது நமக்கு ஃபுல்லாக ஆத்மாவோட அந்த உண்மையான, அது உண்மையான, அது எப்படி இருந்தது, எப்படி அதுக்குள்ளே இருந்ததோ, எப்படி அது வந்ததோ, எப்படி அதில் உருவாக்கப்பட்டதோ, அந்த எண்ண அதிர்வுகள், சக்தி கிரணங்கள், சக்திகள், சக்தியின் அதிர்வுகள் பாபா கொடுத்துருவார். நமக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு எண்ணங்கள் இருக்குது, நல்லது ஒன்று, அதுக்கு ஆப்போசிட் கெட்டது, அப்படி தான் இருக்குது. ஆனால் பாபா கிட்டே இருக்கிறது எல்லாமே நல்லது மட்டுமே. இப்போ பாபாவோட நிலையில் இருக்கும்போது அந்த நல்லது எல்லாமே நமக்குள்ளே பாபா கொடுத்துட்றாரு, நமக்குள்ளே ஆத்மா எடுக்க வச்சிடுறாரு, பழையதெல்லாம் மறக்க வச்சிடுறாரு. அது அவர் எடுத்துக்கிறாரு, அப்படியே போயிடுது அது, இந்த மனசுக்குள்ளே அப்படியே மறக்க வச்சிடுறாரு. வெளியில் வரும் அதிர்வுகள், அதிர்வுகள் வெளில வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அந்த எண்ணத்தை அவர் அது எடுத்துக்கிறாரு, அனைத்தையும் அவர் வந்து நம்ம அனைத்தையும் அவரிடம் கொடுத்துட்றோம். ஸ்வாகா, அனைத்து எண்ணங்களும் தீய கெட்டது எல்லாம் பாபா ஏற்றுக்கிறாரு. பாபா கிட்ட அனைத்தும் அர்ப்பணம் சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, துக்கம் கொடுக்குது, கவலை, நோய் பற்றிய அந்த துக்கம், கோபம், அஞ்சு விகாரங்கள், இதெல்லாம் பாபா கிட்ட நம்ம கொடுக்குறோம். பாபா வாங்கிக்கிறாரு, பாபா எடுத்துக்கிறாரு, எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்வார்னா, அதாவது ஒரு சீரியல் வருது, சிவன்ற சீரியல். அது வந்து நெட்டில் வருது, கூகுளில் போய்ட்டு சிவன், யாராவது கேட்டிங்கன்னா கூட அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாபாவோட சீரியல் அது, பாபாவோட வாணி அதில் அப்படியே வருது. ஒரு ஒரு ஒன்று ஒன்றும் பாபாவுடைய அந்த முரளியில் இருக்கிற அந்த வாணி அப்படியே இருக்குது. நல்லா நம்ம கவனித்து பார்த்து டீப்பாக பார்த்தோன்னா வாணி நல்லா புரிஞ்சிட்டு நம்ம அதை பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சொரூபத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். அதில் வந்து சிவன் சொல்வார், அசுரர்களிடம் சிவன் அவர் பேசுவார். அதாவது என்ன நடக்கும்னா, பார்வதி அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் மறந்து போயிடும். நாம் யார், எப்படிப்பட்ட ஒரு
நம்ம தெய்வீகமான ஒரு சக்தி, பரமாத்மா சிவன் அவரோட மனைவி அப்படின்ற ஒரு நினைவே இருக்காது. மரதி, அதுக்கு பேர் மரதி, மரதின்ற அசுரன் மறக்க வச்சிடறாங்க. அந்த டைம் வரும்போது நம்ம மறந்து விடுறோம்ல, ஆத்மாக்குள்ளே அந்த சக்தி இல்லைல்ல, மறந்து போய்டுறோம்ல, அதை மரதி, அந்த சக்தி இல்லை, அதுக்கு பேர் மரதி. மரதி அப்படின்றது சக்தி இல்லை தெரிஞ்சுக்கிறது, நம்ம யாருன்னு தெரியல, பாபா யார், சிவன் நமக்கு யார் தெரியாது. அது ஒரு அசுர் குணம், அசுரனோட சக்தி, மாயையோட சக்தி. அப்போது சிவன் அவர் பார்வதிக்கு பழசெல்லாம் சக்தியெல்லாம் கொடுக்கணும், பழசெல்லாம் புரிய வைக்கணும். அவர் வந்துட்டார், அவர் வேலை புதிய உலகத்தை கொண்டு வரணும். அவர் நாடகத்துக்கு கட்டுப்பட்டிருக்காரு, அவர் செய்யணும் இந்த இந்த இது எல்லாமே இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு, நீங்களும் இப்படி தான் செய்யணும், வேறு வழி இல்லைன்றார் பாபா. இது நல்லா ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக ஜாலியாக சாட்சியாக பாருங்கள் இந்த விளையாட்டு. இது ஒரு விளையாட்டுன்றார் அடிக்கடி பாபா சொல்வார், இது ஒரு விளையாட்டு, விளையாடுங்க, இது ஒரு விளையாட்டுன்னு நம்ம வந்து ஆழமாக யோசனை பண்ணி பார்க்கணும். விளையாட்டு அப்படின்னா என்ன? விளையாட்டுன்னு மேலோட்டமா விளையாட்டு அப்படின்னு நினச்சாலே இதில் நம்ம பல சிந்தனை வரும். விளையாட்டு ஆத்மா இதில் விளையாடுது, ஆனால் எவ்வளோ கண்ணுக்கு தெரியாமல் குட்டியாக இருக்குது, அதில் எவ்வளோ 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 அடங்கியிருக்கு. எத்தனை பேர், எவ்வளோ பேரோட நம்ம வந்து குழந்தையாக பிறந்து எத்தனை ரோலு, இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்று நினைக்கும் போது அதிசயப்படணும். விளையாட்டுன்னு பாபா சொல்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை நல்லா சிந்தனை பண்ணுங்கள். ஆத்மா வந்து நல்லா உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். இவ்வளோ நடிக்குது ஆத்மான்றத பாபா வந்து வாணியில் சொல்லி புரிய வைக்கிறார். அதனால தான் நல்லா ஆள் சிந்தனை செய்யுங்க, உணர்ந்து பாருங்கள். இது இயற்கையாக அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு, நேச்சுரலாக இது உருவாக்கி நடந்துகிட்ருக்கே பாருங்கள், தெரியலையா பாபா கேட்பார். இப்போ பார்வதிக்கு மறந்து போயிட்டாங்க பார்வதி. அப்போது இந்த மரதின்ற அசுர் அவர்கிட்ட சிவன் போயிட்டு கேட்குறாரு, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது மரதி, ஏன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மறதி, நான் எந்த டைம் வரணுமோ அப்போ வருவேன் அப்படி சொல்லும் போது சிவ பரமாத்மா சிவன் என்ன செய்கிறாரு, பார்வதிக்கு நினைவு கொண்டு வரணும். அதனால் அந்த அசுரனை அழிக்கலாம் முடியாது. என்ன பண்ணுறாரு, தனக்குள்ளே அப்படியே அடக்கிக்கிறாரு, தனக்குள்ளே அந்த அசுரனை அப்படியே தனக்குள்ளே அந்த அசுரனை அடக்கிக்கிறாரு. எப்படி பார்வதி அந்த அசுரன் மறக்க வச்சாங்களோ அதே மாதிரி சிவபா என்ன செய்கிறாரு, இந்த அசுர குணங்களை அப்படியே மறக்க வச்சிடுறாரு. பாபா தனக்குள்ளே ஏற்றுக்கிறாரு, தனக்குள்ளே எல்லாத்தையுமே அப்படியே அசுரனை ஏற்றுக்கிறாரு. அசுரனோட குணங்களை தனக்குள்ளே மறைய வச்சிடுறாரு. அப்படியே இந்த அழிக்க முடியாது அந்த குணங்கள், அசுர குணங்கள் இருக்கும், தனக்குள்ளே மறைய வச்சுடுறாரு. அப்படியே தனக்குள்ளே வச்சுக்கிறாரு. எப்படி பார்வதிக்கு அசுர் குணம் வந்து மறந்து போச்சோ அதே மாதிரி பாபாவோட சக்தியை கொடுத்து தான் யார் அப்படின்றத பார்வதிக்கு நினைவுபடுத்துகிறாரு. நினைக்கிற சக்தியை நினைவை கொடுத்துட்றாரு, இந்த பழைய சக்தியை மறக்க வச்சிடுறாரு. இதே மாதிரி தான் நமக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். இப்போது நீங்கள் வந்து இப்போது வந்து நான் வந்து உணர்ந்தது சொல்லணும் அப்படின்னா, இந்த இந்த கொரோனா டைமில் ஒரு 3-4 வருஷம் அந்த ஒரு பாபாவோட சக்தி மட்டுமே நான் உணர்ந்துட்டுருந்தேன். இந்த காபம் அப்படின்ற எண்ணமே வரலை. காமம் அப்படின்னா என்ன அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. அப்படின்னா என்ன, அதை பற்றி நமக்கு மறந்து போச்சு, ஒன்றுமே தெரில, மறந்துட்டோம். பாபா அப்போ மறக்க வச்சிட்டாரு, தனக்குள்ளே அதை மறைச்சிக்கிட்டாரு, தனக்குள்ளே அதை ஏற்றுக்கிட்டாரு பாபா, சிவபாபா ஏற்றுக்கிட்டாரு எல்லாத்தையுமே, மறைச்சிட்டாரு. அப்படியே மறதி மறக்க வச்சிட்டாரு. வந்து அழிக்கலாம் முடியாது, அழிக்க முடியாது, ஏன்னா திரும்ப அது துவாபரிகத்தில் அந்த சக்தி நம்ம ஆள் மனசுலேருந்து திரும்ப வெளியில் வரும். அதனால் பாபா ஏற்றுக்கிறாரு,
அப்படியே மறக்க வச்சிருவார், மறைக்கப்பட்டு விடும். பாபா அதை வாங்கினது அந்த சக்தி அப்படியே நமக்குள்ளே மறைக்கப்பட்டுரும். அந்த சக்தி கிரணங்கள் அப்படியே நம்ம ஆத்மாக்குள்ளே மறந்து போயிடுவோம், இருக்கும், மறைக்கப்பட்டு விடும். பாபா அந்த பவரை கொடுத்துருவார், அந்த சக்திக்கு அந்த சக்தியை வந்து அப்படி ஆக்கி கொடுப்பார். நம்ம மறந்து போகிற அளவுக்கு அந்த சக்தி மறந்தே போயிடும். அந்த அஞ்சு விகாரத்தோட சக்தி அனைத்துமே, எது எது நமக்கு தேவையில்லாத ஆத்மா குணம் இல்லையோ, ஆத்மா இது இல்லையோ, அது எந்த டைம் துவாபரகத்தில் வெளிவரணுமோ அப்போ தான் வெளிவரும். அது வரைக்கும் உள்ள மறைக்கப்பட்டு விடும், மறந்து போய்விடும் ஆத்மாவுக்கு. அப்போது இப்போது ரீசண்டாக சில டைம் அது திரும்பவும் வெளியில் வருது. அப்போ என்ன அப்படின்னா, பாபாவோட யோகம் வச்சு நல்லா ஆள் மனசில் கொண்டு போய் பாபா அதை எங்கே வைக்கணுமோ மறக்க வச்சுருவார். அப்போது சிவபாபா அவரோட சர்வசக்திகளை கொடுத்துருவார். ஏன்னா அவரோட சக்தி எப்படிப்பட்ட சக்தி, சர்வசக்தியும் அனைத்துமே நன்மை செய்யக்கூடியது. பார்வதிக்கு கொடுத்த உடனே பார்வதி யார் தெரிஞ்சுக்கிறாங்க, அனைத்து சக்திகளையும் புரிஞ்சுக்கிறாங்க, அனைத்து சக்தியும் உணர்கிறாங்க. சர்வசக்தி நிறைஞ்சவங்களா நாம் யாருன்றதை உணர வைக்கிறாரு. இந்த சக்தியை நம்ம வாங்கணும் அப்படின்னா பாபாவோட நம்ம பேசணும், பாபா கிட்ட சொல்லணும், நம்ம பாபா நினைக்கணும். பாபா நினைக்கும் போது இந்த தீய சக்தி, கெட்ட சக்தி எல்லாமே வெளியில் வரும். மேலே இருக்கிறது அதுதானே வெளியில் வரும், பயப்படக்கூடாது. நம்ம மேலே இருக்கிறது துவாபரிகத்துலேருந்து அந்த சக்தி அதுதானே, கெட்டது தானே இருக்குது, என்ன அதிர்வுகள், என்ன வைப்ரேஷன், அதுதானே பேசுகிறோம், செய்கிறோம். திரும்ப 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 நம்ம அந்த சமஸ்காரத்தில் இருக்கிறத, மேலே இருக்கிறத பாபா கிட்டே நம்ம சொல்லணும், பாபா கிட்டே கொடுக்கணும். பாபா வாணியில் சொல்வார் என்ன செய்யணுன்றது, பாபா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். புரியலை அப்படின்னா புரிஞ்சுக்கணும், வாணியை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு தூய்மை, தூய்மை முக்கியம், மெயின் வந்து தூய்மை. அப்படின்னா பாபா சொல்வார் என்னன்றது, வாணியில் சொல்வார். வாணி புரியலைனாலும் புதுசாக வந்தவங்க படிங்க, கேளுங்க, போக போக புரியும். இதில் நிறைய நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும். சகஜமான யோகம், பாபாவை நினைக்கிறது சகஜமாக நினைக்கணும். ஆனால் மாயா அப்பப்போ மறக்க வைக்கும். உடனே முரளி படிங்க, இந்த சக்தியை பாபா கிட்ட நம்ம வாங்கலாம், என்ன நடக்குதுன்னு பாபா கிட்ட சொல்லணும். நம்ம ஒரு ஆத்மா, பரமாத்மா இப்போ வந்திருக்காரு, பரந்தாம வீட்லேருந்து வந்திருக்காரு, நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. நான் என்னெல்லாம் நடக்குது இப்போது அதை பாபா கிட்ட நான் சொல்கிறேன், அதை பாபா வாங்கிக்கிறாரு, எனக்கு சக்தியை கொடுக்குறாரு, அவரோட தூய்மையான சக்தி எனக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லித்தராரு, அதை நான் செய்கிறேன். அதுக்கு வாணியில் தான் இருக்குது அனைத்து விஷய பாயிண்ட், பாபாவோட சக்தி இருக்குது. பாபா கிட்ட தேவையில்லாத என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பாபா கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும், ஆத்மா வந்து துக்கப்படும், கஷ்டப்படும், வேதனைப்படும். ஆத்மாவோட முடியாது, அது ரொம்ப கஷ்டப்படும், முடியாது. அப்போ பாபா வந்தோடனே நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது. பாபா கிட்ட சொல்கிறோம், பாபா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட நம்ம சக்திகளை வாங்கணும். இதை சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறோம், பாபா என்கிட்ட இருக்காரு, பரந்தா வீட்டில் இருந்திருக்காரு, என் பக்கத்தில் இருக்காரு, பாபா இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துடணும். பாபாவோடு சேர்ந்து நம்ம ஆத்மாவாக பரந்தாமல் வீட்டுக்கு போகணும். டைரெக்டாக போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு முடிஞ்சதுன்னா அந்த சக்தி வந்துருச்சுன்னா நம்ம பரந்தாம வீட்டில் போய் பாபாவுக்கு முன்னாடி பாபா கிட்ட சக்தி வாங்கலாம். பரந்தாம வீடு தூய்மையான வீடு, அந்த தூய்மையின் சக்தி நேச்சுரலாக இயற்கையாக நம்ம ஆத்மான்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு அசரீரியான தேகமற்ற ஆத்மா, நான் ஒரு குட்டி புள்ளியாக இருக்கிறேன், பாபா சக்தியை நிரப்புறாரு எனக்கு, நான் பரந்தாம வீட்டில் பாபாட்ட வாங்குகிறேன். சூட்சும உலகத்து சூட்சும உலகம் பற்றி நிறைய இருக்குது, அதை அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஷிவ் பாபா.